அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான வாழைப்பூ கோழா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி ஒரு வாழைப்பூவை நல்லா கட் பண்ணிவிட்டு மோரில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு கருத்து போகாது. இதை ஒரு எண்ணெய் சட்டியில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு லைட்டாக வணக்கி விடுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml கிட்ட தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த துவர்ப்பு நமக்கு சுத்தமாகவே இருக்காது. 5 நிமிஷத்தில் இந்த தண்ணி எல்லாத்தையுமே வாழைப்பூ நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு வெந்துருச்சு வாழைப்பூ. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா சோம்பு, ஜீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பட்டை கிராம்பு, அளவு எல்லாமே நான் உங்களுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு வாழைப்புக்குள்ளே அளவு. நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நான் ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தெளித்து தெளித்து ஊற்றி அரைச்சிடாதீங்க, தெளித்து தெளித்து அரைங்க. இப்போ நம்ம ஆறின வாழைப்பூ இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, பயங்கர ஹெல்த்தியும் கூட. சேர்த்துட்டு கூடவே 1 கொத்து வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டோம் அப்படின்னு நல்லா மனமாக சூப்பராக இருக்கும். இதையும் குறை குறைப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா திக்னஸ் ஆகிடும். பொறிச்சு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. நான் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி இன்றைக்கி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மிதமான தீயில தாங்க இதை பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாது. எண்ணெய் சூடு பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. இப்போ ஒரு பால்ஸாக நம்ம அதில் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வாழைப்பூ கோலா உருண்டைங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போது இதை நல்லா போட்டுட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் உங்களுக்கு நல்லா வேகும். உங்களுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா உடையாமல் அழகாக அந்த மாதிரி வரும். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சிம்பிளான சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.